இந்த நாடு நாடாக இருக்கும்போதே உங்கள் பிள்ளைகளிடத்தில் தந்து விடுங்கள். சுடுகாடை எங்களிடத்தில் தந்து ஒன்றும் செய்ய முடியாது. உங்களோட சேர்ந்து நாங்களும் புதைகுழியில் விழுவதைத் தவிர வழி இல்லாமல் போய்விடும். காடுகளும் மலைகளும் நீர்நிலைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அறிவிச்சிறந்த பெருமக்களே மலையை காடுகளை வெட்டி தகர்த்து விட்டார்கள். மரங்கள் இல்லாது மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மனிதர் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது என்கிற உயிரியல் உண்மையை, அறிவியல் உண்மையை, இயற்கை தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவிச்சிறந்த பெருமக்கள், என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எளிமையாக உணர்த்துகிறார் வாருங்கள் நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள். கிளி வளர்த்தின் பறந்து போனது, அணில் வளர்த்தின் ஓடி போனது, ஒரு மரம் வளர்த்தின் இரண்டும் திரும்பி வந்தது என்று இதைவிட உங்களுக்கு உணர்த்துவதற்கு ஒன்றும் முடியாது. நன்றாக புரிந்து கொள். நமது தந்தை, நமது அப்பா, பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையாக கொண்டு வருகிற ஆற்றலை கொன்ற ஒன்றே ஒன்று மரங்கள் தான். வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக, கரியமல வாய்வை ஆக்சிஜனாக மாற்றி நமக்கு தருகிற, மூச்சு காற்றாக மாற்றி தருகிற பணியை மரங்கள் தான் செய்கிறது. எனவே மரம் மரமல்ல, நம் உயிர் மரம், மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம் என்று உங்கள் பிள்ளைகள் வனம் செய்வோம் என்று நட்டுக்கொண்டிருக்கிறோம். பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டத்திலே வனம் செய்வோம் என்று, இந்திய பிரகலத்திலே ஒரு அரசியல் கட்சி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கென்று பாசறை என்று வைத்திருக்கிறது ஐயா ஈஸ்வரன் தலைமையில் என்றால், அது இந்தியாவிலே, தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஒரே அரசியல் கட்சி தான். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வென்று ஒரு பாசறை வைத்திருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி தான். குருதியை கொடையாக கொடுக்க, குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று தனி படைப்பிரிப்பை வைத்திருப்பதும் நாம் தமிழர் கட்சி தான். பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்கு என்று பாசறை வைப்பதும் வைத்திருப்பதும் நாம் தமிழர் கட்சி தான். நாளை பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்கென்று தனி அமைச்சகம் போட போவதும் நாம் தமிழர் கட்சி தான். அன்பிற்குரிய மக்கள், அறிவிச்சந்த சொந்தங்கள், மரங்களை அழிக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் அதிகாரத்தை கொடுத்தால் 10 ஆண்டு பசுமை திட்டத்தில் மரங்களை 6 மாதத்திற்குள் சீமக்கருவேலை, யூகலிப்டஸ், வேர்க்காத 2 மரங்கள் பூமியில் உண்டென்றால் இந்த 2 மரங்கள் தான். இரண்டையும் போர்க்கால நடவடிக்கை, 6 மாதத்தில் அழித்து கொண்டு போக ஒரு கூட்டம் குழியை போட்டு மாற்று மரங்களை நட்டு என் பாரம்பரிய மரத்தை, இவர்கள் எங்கள் மீது உயிரியல் போரை தொடுத்தார்கள். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, தம்பி தங்கைகளே, எந்த மரத்தில் பறவை கூடு கட்டாதோ அந்த மரங்களை நமக்கு தந்தார்கள். எந்த மரம் பூக்கும் காய்க்காது பழுக்காதோ அந்த மரங்களை அவர்கள் தந்தார்கள். ஏன் பூக்கும் காய்க்கும் கனி பழுக்கிற மரம் பறவைகளுக்கு உணவாகும், பறவை கூடு கட்டும், பறவை பல்லுயிர் பெருக்கத்தை, உயிர் சூழலை, காடுகளை வளர்த்தெடுக்கும். காடுகள் வளர்த்தெடுக்கும் போது அந்த நிலம் பருவத்திற்கு மழைப்பொழிவை பெறும். மரவை மழைப்பொழிவை பெறும்போது நில வளத்தை பெறும், நீர் வளத்தை பெற்று நில வளத்தை பெறும். நில வளத்தை பெறும் போது அங்கே உணவு பஞ்சம் வராது, வேளாண் குடிமகன் வாழ்வான், நாடு மக்களும் செழிப்பாக வாழ்வார்கள். எங்க அடிச்சான் மரத்தை? ஆறான அடிச்சான். நீங்கள் மரம் என்று நினைக்கிறீர்கள். மொரிசியஸில் கல்வேரியம் மேசர் என்று ஒரு மரம் இருக்கிறது நம்பி மக்களே, கல்வேரியம் மேசர். அந்த மரம் 13 லட்சம் மரம் இருந்தது, இன்றைக்கு 13 மரங்கள் தான் இருக்கிறது. இந்த 13 மரத்தை உயிர்ப்பிக்க போராடுகிறார்கள். என் அன்பிர் மக்களே, என் தம்பி தங்கையில இதை நல்லா கவனிச்சுக்கிறங்க. எங்களை தவிர யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். கல்வேரியம் மேசர், 13 மரம், இதை எப்படியாவது உற்பத்தி பெருக்கம் பண்ணிடணும், பெரிய உயிர் பெருக்கத்தை கொண்டு வந்துடணும்ட்டு, இந்த மரங்களை பெருக்கிடணும்ட்டு அதை எப்படியாவது பண்றான். அதுக்கு பல கா விதை பழம் வந்து விளாம்பழம் மாதிரி இவ்வளவு பெருசு. அந்த விதை எடுத்து எடுத்து போட்டு போட்டு பாக்குறான் மக்களே, முளைக்கல, திணறிட்டான். என்னதான் பண்றது, என்னடா நடந்துச்சுன்னா, அந்த மரங்கள் விழுந்து செத்ததற்கு காரணம் என்னன்னா, அழிஞ்சிருச்சு, இப்ப பெருக்க முடியல. அங்க டோரா டோரான்னு ஒரு பறவை இருந்திருக்கு, டோரா டோரா, அது நம்ம நம்ம இது நம்ம வாத்துக்கள் மாதிரி. அந்த பறவைகளுக்கு பழம் மரம் உணவு வந்து இந்த டோரா டோரா இந்த பழம் தான், அந்த விளாம்பழம் மாதிரி இருக்க இந்த கல்வேரிய மேசரினுடைய பழம். அதை சாப்பிட்டுட்டு அதை அங்கங்க பறந்து போய் கழிவா போட்டு, அந்த கழிவா போட்ட பிறகுதான் அது முளைக்கிற திறனை பெறுது. எப்படி நம்ம வேப்ப மரத்துக்கு, நம்ம ஆலமர அரச மரத்துக்கு பறவைகள் சாப்பிட்டு எச்சமிட்டு கழிவா போட்டா தான் முளைக்கிற திறனை பெற்று பரவுதோ, அப்படி இப்போ அந்த பறவைகள்லாம் எங்கன்னு கேட்டா, அந்த தீவுகளை சுதந்திரமா பறந்து வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பறவைகள் மனிதர்கள் குடியேறும் போது போறது தெரியாம குறுக்கு மறுக்குமா போயிட்டு இருந்துச்சு. அவ்வளவு வேட்டையாடி சாப்பிட்டு தின்ட்டான் பறவை, இன அழிஞ்சிருச்சு, மரம் அழிஞ்சிருச்சு, இன அழிய போகுது. இவ்வளவுதான், நீ மரம்னு நினைக்காத, மரஞ்சத்தா என்னன்னு நாம செத்துருவோங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைகள் 10 ஆண்டு பசுமை திட்டத்துல, பல கோடி பனை திட்டத்துல 10 ஆண்டுகள்ல எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சு விட்டுருவோம். ஆனால் மணலையும் மலையையும் நாங்கள் எப்படி உருவாக்குவது என்று அறிவிச்சிறந்த பெருமக்கள் சிந்திச்சு பாருங்க. அரையெங்கிலும் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும் என்றால், 30 அடி ஆழத்திற்கு இரும்பு கை பொக்கலின் எந்திரம் கொண்டு அள்ளி கொண்டு போய் விட்டீர்களே.
அந்த சாலையில் வண்டியில நீங்க ஈரத்தோடு மணலை அள்ளிக்கொண்டு போகிறீர்களே. சொட்டு சொட்டாக தண்ணீரை சிந்திக்கொண்டு போகிறது அந்த லாரி. அந்த லாரியில் ஒரு லாரியில் ஈர மணலோடு அள்ளிச் செல்கிற அந்த ஒரு லாரியில் 2500 லிட்டர் தண்ணீர் போகிறது என்கிறானே. அந்த சொட்டு சொட்டாக விழுகிறது தண்ணீர் என்று நினைக்கிறீர்களா என் அன்பு மக்களே? என் தாய் மண் சிந்துகிற கண்ணீர். என் அன்பு பிள்ளைகளே, என்னை கொண்டு போகிறானே, எதிர்கால தலைமுறைகள் தண்ணி இல்லாது தவித்து செத்து போவீர்களே என்று நம் அன்னை பூமி அழுகிற கண்ணீர் என்பதை நீங்கள் அறியாதிருந்தால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. 30 அடி ஆழத்திற்கு அள்ளிக்கொண்டு போன மணல் உருவாக எத்தனை கோடி ஆண்டுகளாவது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த ஆறுகளை உயிர்ப்பித்து விடலாம், நொய்யலை உயிர்ப்பித்து விடலாம், பாலாற்றை உயிர்ப்பித்து விடலாம், இதையெல்லாம் நாங்கள் உயிர்ப்பித்து விடலாம் என்று நினைக்கிற போது தாயின் முளை மார்பிலிருந்து பால் வந்தது போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து வந்த அருவி அந்த மலையை தகர்க்கிறான். எம் சாண்ட் மலை மணல் என்று தகர்க்கிறான். கல்குவாரி என்று கிராஸ் பண்ணி மணலை துகளாக்கி வீடுகளை கட்டி ரோடை போட்டு அந்நிய மணல் கேத்தி கொடுக்கிறான். நீ மலையின் நொறுக்கி மாளிகைக்கு விடுவாய், மலையின் நொறுக்கி சாலையை போட்டு விடுவாய், ஆனால் எங்கிருந்து உனக்கு அருவி வரும்? நீராவியாகி போற மேகத்தை தடுத்து நிறுத்துற பேரரங்கியது மலை. மலை மேல் உயர்ந்திருக்கிற அடர்ந்த காடுகள் தான் பூமிக்கு மலையை அறுவடை செய்து கொண்டு வருகிறது. அந்த மலையை தகர்த்து விட்டால் காடுகள் எங்கே? பிறகு மலை எங்கே? பிறகு அருவி எங்கே? பிறகு ஆறெங்கே? நீர் எங்கே? இந்த உயிரியல் உண்மையை அறியாது நீங்கள் என்ன அரசியல் பேசுகிறீர்கள்? என்ன அரசியல் செய்துவிடப் போகிறீர்கள்? நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்களா? எங்களுக்கு வாக்கரிசி போடுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர்கள்? இல்லை, எங்களுக்கும் பின்னாடி வரப்போகிற தம்பி தங்கைகளுக்கு தான் நீங்கள் என்னத்தை விட்டுவிட்டு போக போகிறீர்கள்? இந்த மலையை மணலையும் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நாளைக்கு அதிகாரமே வந்தாலும் நாங்கள் எப்படி உருவாக்க முடியும்? சினிமா அரங்கா இப்படித்தான் மலை இருந்தது என்று செட்டு போட்டு வித்துட்டு போக இது சிந்திக்க வேண்டாமா? மணலுக்கு எங்க போவாய் சீமான்? மலேசியா தான் கெஞ்சுகிறானே. மொத்த இந்தியாவிற்கும் என்றால் மலை மணல் மணலை சப்ளை செய்ய முடியும், அழிக்க முடியும் தானே? அவனுக்கு ஆற்றில் மணலை அள்ளினால்தான் ஆரை காப்பாற்ற முடியும். செம்மி போய்விட்டது. அவன் அதை அப்புறப்படுத்தினால்தான் ஆரை உயிர்ப்பிக்க முடியும். எனக்கு இப்படியே விட்டால் தான் என் ஆரை உயிர்ப்பிக்க முடியும். அவன் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியதானே? தூத்துக்குடி துறைமுகம் வரைக்கும் வந்துருச்சு மலேசிய மணல். உள்ள விட மாட்டேங்கிறாரே நம்ம ஐயா. ஏன் காசு போயிரும்? இப்படிப்பட்ட ஒரு பாதகர்கள்ட்ட இந்த நாடு மாட்டுமா? எல்லாவற்றையும் காசாக பார்க்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட இந்த தேசம் சிக்கலாமா? அறிவிச்சிறந்த பெருமக்களை, கற்றறிந்த சான்றோர்களே, படித்த என் தம்பி தங்கைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஒவ்வொன்றிலும் மாற்று சிந்தனை கொண்டிருக்கிறவர் உங்கள் பிள்ளைகள் நாங்கள். கல்வியா? கல்வியின் தரத்தை எப்படி உயர்த்துவாய் சீமான்? அரசு அதிகாரி, அந்த பள்ளி கல்லூரியில் வேலை பார்க்குற ஆசிரிய பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர், எவர் பிள்ளையானாலும் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று முதல் சட்டம். மொழியை எப்படி மீட்டெடுப்பாய் சீமான்? தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? மாற்றம் எப்படி? தமிழ் படித்தால் தமிழ் எழுதினால் வேலை கிடைக்கும். எங்கே? தமிழ் தேசிய முதலாளிகளை உற்பத்தி முதலாளிகளை மாற்றுவோம். நாங்களே ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு வளர்த்தல், பானை செய்தல், பதநீர் கரும்பு காய்ச்சி கரும்பில் வெள்ளம் எடுத்தல், கருப்பட்டி காய்ச்சல், எல்லாத்தையுமே சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்பாட்டிற்காக அரசு பணியாக மாற்றுவோம். தமிழ் படித்தாலும் எழுதினாலும் வேலை கிடைக்கிறா, பேசினாலும் வேலை கிடைக்கிறா, அரசாங்க வேலை. தமிழ் உயிர்ப்பிச்சிடும். இங்கிலீஷ் எதுக்குப்பா படிக்கிறா? வெளிநாட்டு முதலாளி கிளம்ப கிளம்ப பாஸ்போர்ட் விசா கெடுத்துருப்பா. ஹிந்தி இதுக்குப்பா வட மாநிலத்தில் போப்பா போப்பா. அப்படியே ஏற்கனவே 1.5 கோடி வரி வந்துட்டு அவனையும் கூட்டிட்டு போப்பா. எப்ப அவனையும் கூட்டிட்டு கிளம்பப்பா? வேற என்ன முடியும்? வேற என்ன முடியும்? உங்களால் நம்ப முடிகிறதா? சித்தாள் கொத்தனார் தச்சர் பூரா அவன் வந்துட்டான். மேஸ்திரி ஆளு அவனுக்கு இவன் பேசுறது புரியல, எங்கால் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கான். முடிஞ்சா உன் மொழி? உன் மொழி முடிஞ்சா? ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க பாரு, இந்த திமுக காரங்க காமெடியனை ஹீரோவாக்க முயற்சிக்கிறாங்க, ஹீரோவை காமெடியனாக்க முயற்சிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி எங்களை காமெடியனா பார்த்துக்காத. ஆக சிறந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்க. நீ இந்த பிறகு ஆக எங்களை போல பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களையும் நேசிக்க இனிமேல் யாராவது பிறந்து வந்தா தான். இதுவரைக்கும் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. எல்லாத்தையும் தலைகளா மாற்றி விட்டுருவோம். எல்லாத்தையும் காவல்துறைக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. நோ டென்ஷன். 6-8 மணி நேரம் வேலை ஆண் காவலருக்கு, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலை. பிரசவ காலமா என் தங்கச்சிகளுக்கு எங்க அக்காளுக்கு ஒரு வருஷம் விடுமுறை போக்க சம்பளம். இதுவரை எவ்வளவு சம்பளம்? 10,500, 21,000. ஆனால் 1 ரூபாய் கூட கையேந்தி லஞ்சம் வாங்கக்கூடாது. வாங்கினால் இடைக்கால பணி நீக்கம் கிடையாது, நிரந்தர பணி நீக்கம். இப்ப அவருக்கு இப்ப காவல்துறைக்கு நான் காவல்துறைக்கு ஒரு 20,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 20,000 அவருக்கு செலவு இல்லை, சேமிப்பு தான்.
ஏ பிள்ளையை நான் படிக்க வச்சிருவேன் அம்மாவுக்கு முடியும் நானே வைத்தியம் ஏ அவ தேசத்தின் தாய் இவனை பெற்றால் என்ன என்னை பெற்றால் உன்னை பெற்றால் நம்மை பெற்றால் தேசத்தின் தாய் எந்த 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 என் தேசத்தில் என் தாய் பார்வதிக்கு மருத்துவம் மறுக்கப்பட்டதோ அதே தாயின் பெயரிலே பல நூற்றுக்கணக்கான அரசு மருத்துவமனையை நிறுவி என் தாய் இலவச மருத்துவம் என் தாய் மறைக்கப்பட்ட அரும்பு மொட்டு மலர் அரும்பு மொட்டு மலர் இது முதல் வகுப்புகள் அந்த முதல்ல பயிற்சி வகுப்பு என் பிள்ளை எதையும் படிக்காது பெற்றோரும் ஆசிரியரும் என் பிள்ளையை படிக்கணும் படிச்சுட்டு எனக்கு ஒன்னா வகுப்புல சேர்ப்பேன் பாலச்சந்திரன் பாலர்வள்ளி தொடக்க பள்ளி வச்சிருப்பேன் அப்படி ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பான் அவன் ஒன்னாப்பு ஆறு வயசுல தான் ஒன்னாப்பு சேர்ப்பேன் தென்கொரியா எட்டு வயசுல சேர்க்குது அவன் தான் கல்வியில முதலிடத்துல இருக்கான் அஞ்சு வயசு வரைக்கும் என் பிள்ளையை விளையாட விட்டுருவேன் இஷ்டத்துக்குரியா உன் பாட்டுக்குரியா அவனுக்கா டவுசர் போட அவனுக்கா சட்டை போட அவனா புத்தகத்தை எடுத்து வைக்க அவனா எடுத்து சாப்பிட எப்ப திறன் வருதோ அன்னைக்கு தான் பலி கொடுத்து சேர்ப்பேன் அங்க ஒரு ஆயா போட்டு கழுவி விடுறது ஒரு ஆயா போட்டு பொத்தான் போடுறது என் பிள்ளைக்கு என்ன பள்ளிக்கூடம் வருதோ வந்துருவான் பசுஞ்சோலை பள்ளி விளையாட்டு திடல் இல்லாம பள்ளிக்கூடம் வைக்க மாட்டேன் கழிவறை இல்லாத பள்ளிக்கூடம் வைக்க மாட்டேன் கழிவறை கழுவுல அழுக்கு படைஞ்சுன்னா கைது பண்ணி உள்ளதுக்கு போட்டுருவேன் சிறப்பா இருக்கும் வீட்டுக்கு வர என் பிள்ளைகள் விரும்பாது தனித்திறன் கல்வி விவேகானந்தர் கற்பிச்சிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த ஆற்றல் இருக்குது அதை கண்டு உணர்ந்து வெளிக்கொணவருக்கு பேர் தான் கல்விங்கிறார் அந்த கல்வியை தான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் கொண்டு வர போறோம் இதெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்ப கல்வி இலவசமாயிருது பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் என்று சட்ட வரைவு பிள்ளைகள் வீட்டின் பிள்ளைகள் எல்லாம் நாட்டின் செல்வங்கள் என்று போட்டுறோம் அழகா படிக்கும் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை அரசு பொறுப்பேற்றுகிறோம் ஏன்னா அவன் வளர்வது நாட்டுக்கு என் பிள்ளைகள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போக வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப தேவை ரொம்ப விருப்பம்னா நான் அனுப்புவேன் எப்படி நான் உற்பத்தி செய்கிற பொருளை சந்தைப்படுத்துவதற்கு நாங்கள் விளைவிக்கிற பொருளை அங்கே விற்பதற்கு ரொம்ப படிச்சுக்கான அவனுக்கு காணொலி ஆவணம் போடுவேன் அச்சு ஆவணம் போடுவேன் அழகா வெள்ளக்காரனை வெள்ளக்காரனை வச்சு நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பேன் இங்கிருந்து ஏ வெள்ளக்காரன் 50,000 விமானம் ஓட்டிக்கிட்டு இருக்க 50,000 சம்பளத்துக்கு எனக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்க மாட்டானா நான் கொண்டாந்து போடுவேன் சம்மர் கோச்சிங் நீ போடுறாள் அந்த கோச்சிங் கிடையாது சம்மரில் சுற்றுலா அனுப்பிடுவேன் பயணம் வெள்ளக்கார பேராசிரியை போட்டு அவனுக்கு இணையா உச்சரிப்பு பத்துக்கையா நல்லா படிச்சுக்கையா ஆங்கிலனுக்கு இணையா எழுத படிக்க பேச இங்கிலீஷ கத்துக்கையா போயா என்னையா நம்ம வேளாண் பண்ணையை அறிமுகப்படுத்தியா திரை கட்டுவான் அங்க இருக்க செலிபிரிட்டிஸ் கூப்பிடுவா லீடர்ஸ் பாருங்க எங்களுடைய வேளாண் பண்ணையை பாருங்க எப்படி விவசாய இயற்கை உரத்தை போடுறோம் பாருங்க எப்படி எங்க பண்ணையை பராமரிக்கிறோம் பாருங்க எவ்வளவு நச்சில்லாது எவ்வளவு விளைவிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு சந்தேகம் எங்கதான் நீங்க வாங்க சந்தேகம் இருந்தா எங்க நாட்டுக்கு வாங்க உங்களுக்கு டிக்கெட் கிக்கெட் எல்லாம் நாங்க போடுறோம் எங்க விருந்தினரை தங்கி இருந்து எங்க பண்ணையில சுற்றி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா எங்க பொருளை நீங்க இறக்குமதி செஞ்சுக்கிறீங்க சந்தைப்படுத்துவேன் அவனுக்கு சம்பளம் லட்சக்கணக்கா சம்பளம் இங்க படிக்காத எங்க அம்மா இருக்கும் என் தங்கச்சி இருக்கு 8வது 10வது ஒண்ணும் கவலைப்படாத தங்கச்சி இங்க வாடா நீனும் கவர்மெண்ட் வேலை தான் இந்த தக்காளி எடுத்து எடுத்துற அந்த பெட்டிக்கல அடுக்கடா அடுக்கடா அடுக்கி இதை மூடா மூடு மூடு அங்க குளிர் 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 ஊட்டிய குளிர் இந்த எங்க ஐயா கேட்டார்ல குளிர் குளிர்கான கிடங்கு குளிர் 17 பதப்படுத்தி வைக்கிற குளிர் கிடங்கு அதில் கொண்டு இதை அடுக்கடா மாட்டு பண்ண மாடு சாணம் போடும் நீ வேக்கம் கிளீனர் வச்சு இப்படி உறிஞ்சிட குப்பையை அப்படி வேக்கம் கிளீனர் மாதிரி வச்சு சாணியை உறிஞ்சி உறிஞ்சி இந்த ட்ரக்கில் போடுறா தம்பி ட்ரக்கை ஓட்டுறவங்க கல்வி தேவையில்லை இது உறிஞ்சி இதில் போடுறவனுக்கு கல்வி தேவையில்லை அங்கே இயற்கை உயர் உர பண்ண வச்சுருப்பேன் இயற்கை உர பண்ண 50 ஏக்கர் 60 ஏக்கரில் அதில் கொண்டு கொட்டிடுவேன் எங்கே இந்த நோ பிளாஸ்டிக்கு நோ நெகிழி நெகிழி குழம்பத்தெல்லாம் பேன் பண்ணிடுவேன் 6 மாதத்துக்கு முன்னாடி அறிவு கொடுத்துருவேன் எல்லாரும் எச்சரிச்சுக்கிருந்த மாற்றை கொண்டு வந்துட்டு மாற்றை பயன்படுத்துங்க அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் தண்டம் கட்டணும் இல்லை உள்ளதுக்கு போட்டுருவேன் முடிஞ்சு போச்சு நோ பிளாஸ்டிக்கு இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை 3 கிலோமீட்டர் குடம் அடிக்கிருக்கு ஒரு குடம் கூட மண் குடமோ சில்வர் குடமோ சிரம குடமோ இல்லை பூரா பிளாஸ்டிக்கு இந்த பிளாஸ்டிக்கால தான் நிலம் வளம் கெட்டு போச்சுன்னு தெரியாத என் மக்கள் முடிச்சிட்டேன் தூக்கி தூக்கி தள்ளிட்டேன் எது எதுக்கு பிளாஸ்டிக் இருக்கும் தவிர்க்க முடியாத ரத்தப்பட்டலம் ஊசி போடுற சிரிஞ்சு இது 3 முக்கியமான 2-3 அது மரசுழற்சியில் எடுத்துக்கிடுவேன் மற்றதெல்லாம் கால் வாழைமட்டை எல்லாத்துக்கும் கொண்டு போயிடுவோம் எல்லாத்துக்கும் கொண்டு போயிடுவேன் அதில் பையெல்லாம் சோப்படப்பாலாம் வேற மாதிரி மாற்றி விட்டுருவோம் அது மாற்றி கொண்டு வந்துடுவோம் இப்போ என்ன செய்கிறோம் எல்லாவற்றுக்கும் மாற்ற கொண்டு வந்துடுறேன் இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் மாற்று 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 கரும்பு கரும்புலேருந்து எத்தனை நாள் பெட்ரோல் எடுக்கிற தொழிற்சாலை அங்கே அந்த அந்த கழிவு சக்கையை கொண்டு போய் இயற்கை உடத்துல கொட்டுறோம் கரும்பு தக்கையில் சாப்பிட்ற தட்டு உங்களால் நம்ப முடியுதா ஒரு தட்டு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது எதிரே அரும்பு கரும்பு சக்கையில் தயாரிச்சது ஏன் நான் தயாரிக்கக்கூடாது ஏன் தயாரிக்க கூடாது ஏன் அந்த தயாரிக்க கூடாது பிலிப்பைன்ஸ்ல இருந்து வெறும் தென்னை மரத்தில் தயாரிக்கப்படுற பொருளை மட்டும் ஏற்றுமதி செய்து 14,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு தென்னை மரத்துல இருந்து மட்டும்னா அப்ப என் மணமரம் என் மீன் என் கரும்பு என் வாழை அப்ப அதெல்லாம்
என் தக்காளி, என் எண்ணெய், எண்ணெய், என் கத்தரிக்காய், என் வெண்டைக்காய், என் சுரக்காய், என் பூசணிக்காய், கீரை அதெல்லாம் அதெல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் என்ன? நீ ஹெல்த் ட்ரிங்க் நீ நீச்ச தண்ணி 1000 ரூபாய்க்கு விக்கிறானே, நான் கோடி கோடி பேர்ல பேர்ல நீச்ச தண்ணி ஏத்துமதி செய்யறேன், என்ன கிட்டு போச்சு? என்ன கிட்டு போச்சு? நீ எழுதி வச்சுக்க, உலக பணக்கார நாடாக என் தாய் நாடு தமிழகத்தை நான் மாத்தல. நீ பாரு, இங்க பாரு, இன்னும் 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 பத்தாண்டு, இன்னும் பத்தாண்டு தாள் இருக்கிறத எழுதி வச்சுக்கிறீங்க, என் பேச்சை பதிவு பண்ணி வச்சுக்கிறேன், இருக்கு காணும் இல்ல. பத்தாண்டு கழிச்சு உலக பணக்காரன் பட்டியல், தங்கம் வித்தவன், வைர வித்தவன், பெட்ரோல் வித்தவன், டீசல் வித்தவன், நோ வேற யாரு, நீர் வித்தவன், சோறு வித்தவன், இவன் தான் இருப்பான். இப்ப என்ன, நாங்க எங்க கிட்ட எங்களுக்கு தங்கம் பெட்ரோல் இல்ல, அப்ப நீரும் சோறு விற்கிற கூட்டமா நாங்க மாறிடுறோம். நீரற்ற நாடுகளுக்கு நீரை ஏற்றுமதி செய்யற அளவுக்கு வளத்தை பெறுகிறோம். சோறு இல்லாமல் தவிக்கிற நாடுகளுக்கு சோறை ஏற்றுமதி செய்யற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருவோம். எங்கள் முன்னோர்கள் செய்தது போல முத்து பவளங்களை நாங்கள் ஏற்றுமதி செய்யலாலும் அரிசி, பருப்பு, காய்கறி, வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், கீரை, முட்டை, பால் எல்லாவற்றையும் உலகிற்கு ஏற்றுமதி செய்யற தேசமாக என் தாய் நிலத்தை நாங்கள் மாற்றி படைப்போம். இன்னைக்கு சிரிப்பா இருக்கு ராஜா, சீமான் சிரிக்கிறாரு பேசும்போதுன்றான். நான் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப நீ கோவப்படுற எனக்கு சிரிப்பா இருக்கு. இன்னொரு 6 மாசத்துல பூரா அம்மா வந்து சீமா எங்க இருக்காங்க கூப்பிடுப்பா, தண்ணி தர மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு நான் தான் சொன்னனே, நான் தான் சொன்னனே. ஒரு அம்மாட்ட போய் கேட்ட, தண்ணியே வரல 2 மாசமா, யாருக்கு ஓட்டு போட்டிய, யாருக்கு போட்டீங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஆண்டவன். ஆண்டவன் இல்ல, நம்மள ஆண்டவங்க காரணம். ஆமா அதுவும் சரிதான், அதுவும் சரிதான், சரிதான். மறுபடியும் ரெட்டையில சொட்டலையில போட்டுக்கிட்டு இருக்காத, சூரியன் கீரியன் இந்த விவசாயிக்கு போட்டு விடு. உன் புருஷன் என்ன வேலை பார்க்கற விவசாயி, அவருக்கு போடு ஓட்ட, அவருக்கு போடு, அவருக்கு போடு, அவருக்கு போடு, வேற என்ன செய்யுது? அறிவு சிறந்த மக்கள், என் அன்புக்கு சொந்தங்கள், எல்லாரையும் நம்பி பார்த்துட்டு இல்ல, பெத்த பிள்ளையில எங்களை நம்ப மாட்டேங்கிற இல்லையே. இந்த உள்ளூர் மாடு விலை போகாத மாதிரி அவங்களுக்கு ஒரே பிரச்சனை. இப்ப நான் வந்து கர்நாடகாவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து வந்திருந்தேன், அல்லது ஆந்திராவிலிருந்து வந்திருந்தேன்னா ஏற்றிருப்பாங்க. தமிழன்றா என்ன இவர், இவெல்லாம் ஒரு ஆளா இல்லை, ஒரு ரஜினிகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி ஒரு 100-200 படம் நடிச்சு வந்திருந்தேன்னா தலைவா அப்படின்பா. தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டுகிற உப்பை போல இருக்கணும். தலைவன் என்பவன் தன்னையே எரித்து உலகத்திற்கு வெளிச்சத்தை பீச்சுகிற பாய்ச்சுகிற மெழுகுவர்த்தியை போல இருக்கணும். தலைவன் என்பவன் தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல, தழும்புகளை தாங்குறவனா இருக்கணும். விமர்சனம், ஏச்சு, பேச்சு, அவமானம், அசிங்க எல்லாத்தையும் தாங்குறவனா இருக்கணும். பசியை துறக்கணும், உறக்கம் துறக்கணும், தன் மகிழ்ச்சியை துறக்கணும், எல்லாத்தையும் திறந்து நிற்கணும். தலைவன் என்பவன் அடக்கி ஆள்பவன் அல்ல, அரவணைத்து வாழ்பவன். அப்படிப்பட்ட தலைமையை நீங்க தேடணும். அறிவில் சிறந்த மக்கள், எளிய மக்கள் முன்னெடுக்கிற இந்த புரட்சியை வெல்ல வைப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒற்றை விரலால் உலகத்தை புரட்டி போடுகிற புரட்சியை உங்களால் ஏற்படுத்த முடியும். அந்த விரல் உங்கள் சுட்டு விரல், தொட்டு தழுவட்டும். உலகத்திற்கு உணவிட்ட உழவர் குடியோன் விவசாயி, அவனை தொட்டு தழுவுங்கள் நன்றி உணர்ச்சியோடு. இத்தனை நாள் சோறு ஊட்டிய விவசாயியை நன்றி உணர்ச்சியோடு நன்றி என்று ஒரு தடவை தொடுங்கள், அவனை வாழ வையுங்கள், அவன் நம் எல்லோரையும் வாழ வைப்பான்.